தேவையானதை வச்சுக்கிட்டு தேவையில்லாததை ரிமூவ் பண்ணுறது தான் நமக்கு நம்ம லைஃப்க்கு மிக ஒரு நல்ல பழக்கம், ஆரோக்கியமான விஷயம். இது பாருங்கள், மாஸ்டர் பிரெயின் சொல்லிட்டு இது காலேஜில் வாங்கினது தான். இல்லை பாருங்கள், என் ஃப்ரெண்ட்ஸு பேர்லாம் எழுதியிருப்போம் பாருங்கள், கிளாஸோட கிளாஸில் காலேஜில் செகண்ட் இயரில் வாங்கினது. ராஜி பாருங்கள், RAG ஜீன் போட்டு ஷார்ட்டாக ஸ்டைலாக போட்டிருப்பேன். மிகாவில், கலை, சிபி, தீபன், சூர்யா, ஏதோ பேர் எழுதிட்டு பட்ட பேர் மாதிரி எழுதி அடிச்சிருக்கேன். சூர்யா, தினேஷ், எஸ்ஸு, சகேஷ், ஏஎம், வருண். இவன் பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு, ஆக்சிடென்ட் ஆகிட்டான் காலேஜ் ஃபைனல் இயர் செகண்ட் இயர்ன்னு நினைக்கிறேன். ஃபைனல் இயர் பைக்கில் போகும்போது ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. மறக்காமல் பைக்கில் போகும்போது ஹெல்மெட் போட்டு போங்க. அது ஒரு சம்பவமாக எங்களுக்கு ஒரு துயர சம்பவமாகிடுச்சு. விஜயகுமார், விஜயராகவன், சதீஷ்குமார், கார்த்திக், மணிவண்ணன், உதயகுமார், டேவிட், சரத், சண்முகம், இதெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸுங்க பார்த்தோன்னா கண்டிப்பாக சந்தோஷப்படுவானுங்க. வினீத், சத்யா, சசி, சக்திவேல், கிருபா, கோபிநாத், தினேஷ், பிரபு, அரவிந்த், ஆசிக், அருண்குமார், மௌலி, சந்திரமௌலீஸ்வரன் பேர், எஸ்ஆர், தினேஷ், ஸ்ரீதர், சதீஷ்குமார், ராகுல் ராஜஸ், இவன் வந்து டிஸ்கண்டினியூ ஆகிட்டான். இதில் சூர்யாவும் டிஸ்கண்டினியூ ஆகிட்டான். அப்புறம் எல்லோரும் இருக்காங்க. இதெல்லாம் பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக சந்தோஷப்படுவாங்க. அப்போ வந்து நம்ம என்ன மைண்ட் செட்டில் இருந்தில்ல, என்னென்னா இவன் லூசுமாக இருந்திருப்பான், இதெல்லாம் இப்போ பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு கூட யோசிக்கலாம் என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட்ஸுங்களாம். இந்த புக்கு பார்த்திங்கன்னா நமக்கு கவர்மெண்ட் எக்ஸாமுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மாஸ்டர் பிரெயின்றது இது பாருங்கள், த்ரெஷர், ஜென்ரல் நாலேஜ், கிராமர்ஸ், பொது தமிழ், ஸ்போக்கன், கெரியர் கைடன்ஸ், இது கண்டிப்பாக ஒரு ஜென்ரல் சொல்யூஷன் புக்கு தான் யூஸ் ஆகும் நம்ம எக்ஸாமுக்கு, கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு, கவர்மெண்ட் ஜாபுக்கெலாம் ட்ரை பண்ணவங்களுக்கு இது நம்மளுக்கு தேவைப்படுது. நம்ம ஃப்யூச்சர் யாருக்கு எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும். இது நம்ம எடுத்துக்கலாம், இதை எடுத்து ஓரமாக இருக்கலாம், இது வந்து நம்ம இந்தாண்டு வச்சுக்கலாம். இது பைபிள், அஸ்யூஷுவல் எப்பயுமே ரெகுலராக யூஸ் ஆகும். இது வேணும். அப்புறம் இதுவும் பைபிள் தான், அது என்னோடய ஒய்ஃப். இது பைபிள்லாம் தொடும்போதே சில ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்குது. அப்புறம் தென் இந்த புக்கு பார்த்திங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வாழ்க்கை வரலாறு. இது வந்து யார் கொடுத்தாங்கன்னா, எனக்கு ஒரு பரிசாக கொடுத்தாங்க. ரஜினி வந்து முதற் பதிப்பு 2 மே 2014 தந்தி பதிப்பகம். இவர் வாழ்க்கை வரலாறு எப்படி ஆரம்பித்து எப்படி லைஃப்பில் சினிமாவில் வந்து சாதித்தார், லைஃப்பில் செட்டில் ஆனதுதான், எத்தனை படம் நடித்தார், எல்லாமே இருக்குது. 187வது படம் முடிக்கும் இருக்குது. இது யாரும் எனக்கு ஏன்னா ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா என் பர்த்டே பார்த்திங்கன்னா 12/12 டேட்டில் தான் வருது, 1994. அந்த டைமில் எனக்கு இது வந்து ஒரு பரிசாக கொடுத்தாங்க. ரஜினி பர்த்டே அன்றைக்கி நான் பர்த் பிறந்தனால அன்றைக்கி ஒருத்தர் அப்பா தான் வாங்கிட்டு வந்தார், யாரோ கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு. அப்பாவா இல்லை வேறு யாரும் என் கையில் கொடுத்தாங்களா? சில மெமரிஸ்லாம் சிஸ்டம் ஒர்க் பண்ணும்போதெல்லாம் மறந்துடுதுங்க. இந்த புக் கண்டிப்பாக தேவைப்படும். ஏன்னா எப்போனாலும் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை பற்றி நம்ம படிக்கலாம், எப்படி இப்படி வந்தாருன்னு சொல்லிட்டு இதை நம்ம அழகாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு இது ப்ராக்டிக்கல் நோட்ஸ் பாருங்கள். இது செகண்ட் இயர் ப்ராக்டிக்கலு, செகண்ட் இயர் ப்ராக்டிக்கல் நோட்டு, C++ ஓரக்கல் ப்ராக்டிக்கல் 2. இது இது வேணாம். இது தேர்ட் இயர் ப்ராக்டிக்கல், ஃபைனல் இயர் இது ப்ரோக்ராம். இதெல்லாம் நம்ம இதில் ரெக்கார்ட் ஆயிடுச்சு, பட் இதை வந்து நம்ம ரிவ்யூ பண்ணி தான் ஆகணும். நம்மலாம் வச்சுட்ருந்தோம்னா இது ஒரு வேஸ்டேஜ் தான், வேஸ்டேஜ்னு சொல்லக்கூடாது, தப்பு தப்பு தப்பு, இது ஒரு பொக்கிஷங்கள் தான். ஆனால் காலதாமதம் ஆகிவிட்டது, அதனால் நம்ம இதை ரிமூவ் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும். இது பாருங்கள், விஷுவல் ப்ரோக்ராம் எப்படி செய்யுங்க. இது வேறு ஒன்று, என் ஃப்ரெண்டு, இதெல்லாம் ஃபைனல் இயர் ரெக்கார்ட் நோட்டு. அப்புறம் அக்கௌண்ட்ஸ் நோட்டு முன்னே பார்த்தோம். புக்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இங்கே பாருங்கள், அன்றாட சிந்தனைகள், அருள்வாக்கு, 2017. இது கண்டிப்பாக ஃப்ரீயாக இருக்கும்போது படிக்கலாம். ஜீசஸ் பற்றியான ஒரு நற்செயல்கள், இந்த புக்கை படித்தோம்னா மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும். நெக்ஸ்ட்டு குமாரமங்கலம் தியாக தீபங்கள். இந்த புக்கு டாக்டர் சுப்ரமணியன் பாருங்கள், அழுக்கு பிடிச்சி போய் கிடக்குது. இது நம்ம ப்ரஷ் எடுத்து க்ளீன் பண்ணிக்கலாம். இருங்க, கடைசியாக நம்ம உங்களுக்கு காமிச்சிட்டு அப்புறம் நான் பண்ணிக்கிறேன். அது ஒரு வீடியோ கூட போடலாம். இதெல்லாம் படிக்கணுங்க, புக்ஸ் எல்லாம் படிக்கணும். தியாக தீபங்கள். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்தி புக்கு இது. ஆக்சுவலாக வந்து இது அஇ எப்படி நம்ம தமிழை கற்றுக்கணும் அந்த மாதிரி இந்தி கற்றுக்கிற புக்குங்க இது. பாருங்கள்,
அதெல்லாம் எனக்கு சொல்லிக் கொடுத்தாரு எங்கள் வாத்தியார். ஹிந்தி தெரியாது போடா அப்படிலாம் சொல்ல முடியாது, கற்றுக்கணும்னு நினச்சா கற்றுக்கலாம், அது அவங்களோட விருப்பம். இது சர்ச்சில் திருமறை சூடி பைபிள் கிளாஸ்ன்னு சொல்லுவோம்ல எங்கள் சர்ச்சில், நான் அந்த புது நன்மை உறுதி புஷல்னு சில கிறிஸ்டின்ஸ் இருந்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும், இதெல்லாம் படித்தா தான் அங்கே வந்து கிடைக்கும். இதில் சில போயிட்ஸ்லாம் இருக்கும், மந்திரங்கள் இருக்கணும், இதெல்லாம் சொல்லணும் ஃபாதர்கிட்ட படித்து ஒப்பிச்சு. இது வச்சுக்கலாம், இப்போதெல்லாம் புதுசு வந்துருச்சு, ஆனால் இது பழசு, இப்போ எப்படி இருக்குன்னு தெரில. இது இங்கே வைப்போம், அட்டை அட்டையை தூக்கி குப்பையில் போட்டு அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். அதை இப்போ ட்ரங்க் பெட்டிக்குள்ளே தேவையில்லாத போட்டுட்டு தேவையில்லாத அட்டை. இன்னொரு திருமறை சொல்லி பாருங்கள், திருத்திய பதிப்பு. இது புதுசாக இருக்குங்க, அதனால் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம், அது கொஞ்சம் பழசாயிருச்சு. புதுசு பழசு எது நம்மளுக்கு பிடிச்சிக்கோ அதை எடுத்து தான் ஆகணும். இங்கே வச்சுக்கோ, எக்ஸ்பீரியன் அட்டைகள் புனித அந்தோனியார் பொக்கிஷம். எனக்கு அந்தோனியார் ஃபாதர்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவரும் ஃபாதராக வந்து சில நற்பன் நற்செயல்கள்லாம் செஞ்சுருக்காரு, அடிச்சு அடித்து விட்ருக்குறாங்க, எல்லாத்தையும் கிறுக்கி இருக்காங்க. இதை எடுத்து படித்து பார்ப்போம், கிறுக்கி இருந்தாலும் பாருங்கள் எத்தனை புக்கு இருக்கு பாருங்கள், திருமறை சூடி திருமறை சூடின்னு. இது என்னது, இதுவும் பைபிள் கிளாஸ் சம்மந்தப்பட்டு தான். இதே இங்கே வைப்போம், இதெல்லாம் பைபிள்ஸ். இவர் பாருங்கள் வெற்றி நிச்சயம் சூகி சிவம், இவர் தெரியும் சொல்வேந்தர், நிறையா இன்ஸ்பிரான ஒரு ஸ்பீச்லாம் பேசுவார். இவர் புக்கு தன்னம்பிக்கை சுயமுன்னேற்ற நூல், தன்னம்பிக்கை சுயமுன்னேற்ற நூல் பாருங்கள். கண்டிப்பாக இவரை பற்றி நம்ம படித்தவனும் ஃப்ரீயாக இருக்கும்போது படிக்கலாம். அப்புறம் எனக்கு பாருங்கள் எனக்கு பிடிச்ச புக்கு சுவாமி விவேகானந்தா வாழ்க்கை வரலாறு, அன்னை தெரசா எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவங்க வாழ்க்கை வரலாறு சும்மா இருக்கும்போது கண்டிப்பாக படிக்கலாம். இதெல்லாம் தேவை கண்டிப்பாக, இதெல்லாம் பொக்கிஷங்கள். கல்வாரி சுவடுகள், இது ஒரு சின்ன பைபிள் தான், ஜீசஸ் எப்படி இப்படி பாடுபட்டார், அந்த 12 நிலை சிலுவையில் அறைவாங்க தெரியுங்களா, அந்த 12 நிலையோட இது இருக்கும்னு நினைக்கிறேன். இயேசு சிவு சிலுவையில் சிலுவையில் உயிர் துறக்கிறார், அதை முடிக்கிறப்பாங்க. இது நம்மளுக்கு தேவை, அப்போ தான் நம்ம ஜீசஸ் பற்றி தெரிஞ்சுக்க முடியும், ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கோம், அப்பப்போ நம்ம ஞாபகப்படுத்திக்க வேண்டியதான். இது சின்ன பைபிள், இதுவும் தேவை. பாரு ஹிந்தி புக்கு எக்ஸாமுக்கெல்லாம் ப்ரிப்பேர் ஆகிறது, ஹிந்தி இப்போ காமன் ஆயிடுச்சுங்க, ஹிந்தியை தெரிஞ்சால் இந்தியா ஃபுல்லாக சுற்றலாம், அப்போ படித்து ஞாபகப்படுத்திக்கலாம். அப்போல்லாம் ட்ரெயினில் நார்த் இந்தியாலாம் போயிட்டோம்னா அவ்வளோதான், நம்ம இங்கே ராஜானா அவன் அங்கே ராஜா. இது பழைய பைபிள், இதுவும் பழசு, இதுவும் பேப்பரு. முக்கியமான செக்மெண்ட்டுக்கு வந்தாச்சுங்க, இங்கே பாருங்கள், வீட்டுக்கு லெட்ரு வரும், வந்து ஈரம் ஆயிடுச்சுங்க, எக்ஸாம் லெட்ரு பாருங்கள். ஃபஸ்ட்டு இது எத்தனை, தேர்ட் பிசிஏபி 75 மார்க்குக்கு எவ்வளோ மார்க்கு அழிஞ்சிருச்சு பாருங்கள், 75க்கு 18-2 என்னென்ன மிட்டம் டெஸ்ட் எக்ஸாமு எல்லாம் ஃபெயில் ஃபெயிலாக தான் ரெட்டில் எழுதியிருக்காங்க, வரலாம் ஃபெயிலானது தூக்கி போடு. அடுத்தது என்னது, மிட்டம் டெஸ்ட் இது தான் வரும்னு நினைக்கிறேன், மற்றது வந்து நம்ம காலேஜில் பார்த்துக்கலாம். இது என்னது, தேர்ட் பிசிஏபி, இதுவும் பாருங்கள் எத்தனை பர்சன்ட் பார்க்கலாமா, அப்பா 1, 2, 3, 4, 5, 6, 7 ஏழு சப்ஜெக்டில் 4 ஃபெயிலு 3 பாஸு, ஃபைனல் இயருங்க, சாஃப்ட்வேர் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ப்ரோக்ராமிங் ஜாவா மல்டிமீடியா ஆர்டிஃபிஷியல் இதிலெல்லாம் பாஸ் ஆஃப் ஃபெயிலானு வீட்டுக்கு லெட்ரு வருது, நனைஞ்சிருச்சு அப்படியே உள்ளே பெட்டிக்குள்ளே வச்சு ரொம்ப வருஷம் ஆகுதுல்ல. இது வைசா காலேஜ் லெட்டர்லாம் வந்துருக்குது, நான் பார்ப்போம். இது நமக்கு தேவையில்லாது, அப்பயும் தான் நம்ம போட்டிருக்காங்க, எதுக்கு வந்திருக்கோம். ஏன்னா வைசா ஜெயராம் ரெண்டுக்குமே ஒரே மேனேஜ்மெண்ட்டு தான் அவங்களாம்,
ஃபீஸ் டீட்டெயில்ஸுங்க, இதெல்லாம் கட்டியிருப்போம். நான் ஃபீஸ் டீட்டெயில்ஸில் பில்லு கூட நான் வச்சுருக்கேன். அடுத்தது அது ரெக்கார்ட் புக்கா திருபிசி, இதில் பாருங்கள் இந்த லெட்டரில் எல்லாத்துலேயும் பாஸ் ஆகிட்டேன். எப்போ வந்துச்சு? இது 3/2/2014 ஃபைனல் செமஸ்டரில். இங்கே பாருங்கள், 56, 45, 69, 100, 52, 70, 60 எல்லாத்துலேயும் பாருங்கள். பாஸ் 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 செம்மல்ல விழுந்து விழுந்து படிப்பேன். ஃபைனல்லாம் ஃபஸ்ட் இயர்லாம் வச்சேங்க, ஃபஸ்ட் அரியர் நிறைய 3 அரி 4 அரி வச்சேங்க ஃபஸ்ட் இயர்லேயே. இங்கே பாருங்கள், ஆ சொன்னோன்னே வந்துருச்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு பிசிஏ பி, தமிழில் ஃபெயிலு, இங்கிலீஷில் ஃபெயிலு, டிசிஎஃப் அண்ட் கோபால் ஃபெயிலு, ஆல்கோ அல்ஜிப்ரா டிஃப்ரெண்ட் கால்குலஸ் இந்த மேக்ஸ் எனக்கு சுத்தமாக வராது, இல்லை பாஸு. இதான் ஃபஸ்ட்டு செம்மு 3 அரியர் வச்சேன் பாருங்கள் ஃபஸ்ட்லேயே. அடுத்தது இது 13 செகண்ட் பிசிஏபின்னு நினைக்கிறேன், எல்லாத்துலேயும் பாஸ், 58, 61, 55, 56, 53, 73 எல்லாத்தையும் பாஸு. வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இல்லை பாருங்கள், 3, 7, 3 ஃபெயிலு, பிசிஏபி தேர்ட் பிசிஏபி ஃபஸ்ட்டு செமஸ்டர் 3 ஃபெயிலு, 4 பாஸு, பாதிக்கு பாதி ஆவரேஜில். இது தேர்ட் பிசிஏபி இதுலேயும் பாருங்கள், 7/4 ஃபெயிலு, 3 பாஸு. சில இதெல்லாம் ஸ்ட்ரிக்டாக திருத்துவாங்களோ, குத்து மதிப்பாக எழுதினாலும். அடுத்தது எல்லாமே டாடா தொங்குது, இல்லை போயிடுச்சு, மறைஞ்சு போயிடுச்செல்லாம். இப்போ பாருங்கள் வீட்டுக்கு லெட்ரு வருது, என்ன லெட்ரு இது பார்ப்போமா. எப்படி இப்படி காலேஜில் இருக்கணும், என்னென்ன ஓ காலேஜோட சிறப்பு அம்சங்களா, பிரின்ஸிபால் அப்போ இருக்கிற பிரின்ஸிபால் பாருங்கள், ராதாகிருஷ்ணன் சார் பிரின்ஸிபால் இன்சார்ஜ் பிஎல்எம் 12 எல்லாத்துலையும் 12 தான் நம்ம. இது ஏதோ ப்ரொசீஜர் டு லாகின் உள்ள, எப்படி இந்த கம்ப்யூட்டரில் எப்படி யூஸ் பண்ணுறதுங்க அந்த இது. அப்புறம் எல்லாம் இந்த பெட்டிகளை போட்டு ரிட்டர்ன் எடுத்து ரிமூவ் பண்ணிடுவேன். இது என்ன இது, கிறிஸ்டின் காலேஜ் அப்ளிகேஷனு, சேலம் கிறிஸ்டின் காலேஜில் கூட நான் அப்ளிகேஷன் போட்டிருந்தேன், அதில் அப்போ வந்த லெட்ரு. இது யூனிவர்சிட்டி எக்ஸாமினேஷன் என்ன, எத்தனை அதிகர் சைன் பாருங்கள் நம்மளது, அப்படியே எழுதி அப்படி இழுத்து விட்றது. இதெல்லாம் பசங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் கிண்டல் பண்ணுவானுங்க, சைன் பற்றி உங்களுக்கு தெரியல அதனால் கிண்டல் பண்ணுறாங்க. 2013 செகண்ட் இயர்னு நினைக்கிறேன், செகண்ட் இயர் தேர்ட் ஃபைனல் இயர் தான் வந்தது. ஆப்சண்ட் கொஸ்டின் அதான் பா அட்டனன்ஸ் இதுன்னு நினைக்கிறேன், அட்டனன்ஸ் லெட்டர் அதுவும் வீட்டுக்கு வந்திருக்குது. இதனால் ஆ இங்கே பாருங்கள், ஆல் டிக்கெட் இதாங்க என்னோடய ஆல் டிக்கெட்டு, கவர் போட்டு நீட்டாக வச்சுருக்கேன் பார்த்தீங்களா. பேச்சுலர் ஆஃப் பேச்சுலர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் டேட் ஆஃப் பர்த் 12/12/94 ராஜி பீட்டர் பி, ராஜி பின்னு ஒருத்தன் அழுத்தமாக ஒருத்தன் சொல்லுவான், டேவிட்னு ஒருத்தன் இருக்கிறான். அப்போ நிறைய பேர் அவனால் கிண்டல் பண்ணிகிட்டே இருப்பான். இந்த இன்ஸில் வச்சு அப்படியே இழுத்து இழுத்து எல்லா ஆல் டிக்கெட்டும் வச்சுருக்கேன் பாருங்கள், 2, 3 வருஷத்துக்கான ஆல் டிக்கெட் அப்படி இருக்குது. ஓகே இதில் இருக்கிறது வேறு என்ன இருக்குது கவருக்குள்ள, ஆ லைப்ரரி போவான் அப்பப்போ இந்த புக் எடுக்கலான்னு சொல்லிட்டு, அந்த லைப்ரரி கார்ட்ஸ் ஜெயராம் காலேஜோட அந்த லைப்ரரி கார்டு பாருங்கள், 2011 பிசிபி. ஃபோனில் எடுக்கிறனால சரியாக கிளாரிட்டி இருக்காது, ஆனால் ஓரளவுக்கு தெரியும், கோச்சிக்காதீங்க. அடுத்து இந்த கவரில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாமா.